எங்கள் நண்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். எக் பிரெட் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை கியூப் கியூபாக வெட்டிக்கலாம். ஓரங்கள் இருக்கட்டும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு நான் 4 முட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் முட்டையை உடச்சி பவுலில் ஊற்றிடலாம். இந்த 4 முட்டை கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடமிளகா, அப்புறம் 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கொடமிளகா இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, அதையும் சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துடலாம். பிரெட் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கலவையை அதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் இந்த கலவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3-4 நிமிஷம் வதக்கினா போதும். இது ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே 10 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷம் ப்ரிப்ரேஷன் டைம், 5 நிமிஷம் குக்கிங் டைம். மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. டோட்டலாகவே நமக்கு 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். பாருங்கள், எக்லாம் அந்த மாதிரி தனித்தனியாக சுருண்டு வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பிரெட் எக்கு கொத்து தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.